இன்று நாம் மூளையின் மிக முக்கியமான பாதிப்பாகிய பக்கவாதம் என்கிற நோயை பற்றி காண்போம். இதற்கு முன்பு மூளையை பற்றிய சில சுவையான அடிப்படை தகவல்கள். நமது உடலின் மிக முக்கியமான உறுப்பு மூளையாகும். சாதாரணமாக ஒருத்தங்க வந்து மூளையை பற்றி நினைக்கும்போது அதனுடைய நினைவாற்றல், சிந்திக்கும் திறன், முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை பற்றி மட்டும்தான் நினைக்கிறோம். ஒருத்தருக்கு மூளை இல்லை அப்படின்னா அவர்னால் சிந்திக்க முடியல அப்படின்றத மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் நமது உடலில் உணர்ச்சிகள், உடலின் இயக்கம், உள் உறுப்புகளின் இயக்கம், இது எல்லாத்தையும் மூளைதான் செய்கிறது. நமது உடலை ஒரு காரோடு ஒப்பிடலாம். உதாரணமாக இதயத்தை வந்து இன்ஜினோடு ஒப்பிடலாம். நம்மளுடைய நுரையீரல் கார்பரேட்டர் மாதிரி செயல்படுது. நமது கை கால்கள் சக்கரங்கள் மாதிரி செயல்படுது. நம்மளுடைய கண்கள் விளக்குகள் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய வாய் வந்து ஹாரன் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பெட்ரோல் மாதிரி, மழை ஜலத்தை கார்லேருந்து வெளிப்படுற புகை மாதிரி எடுத்துக்கலாம். மூளைதான் காருடைய டிரைவர். அதாவது மூளை இல்லாவிட்டால் எதுவுமே இயங்காது. ஒரு காரில் எல்லா வசதிகளும் இருந்தாலும், பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, இன்ஜின் நல்லா இருக்குது, எல்லா வசதிகளும் இருந்தாலும் டிரைவர் வந்து அமர்ந்தால்தான் அந்த கார் இயங்கும். அதுபோல் மூளை இருந்தால்தான் நமது உடல் எல்லா விதத்திலும் இயங்கும். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது மாதிரி மூளை இல்லாமல் ஓர் உறுப்பு கூட இயங்காது. நமது மூளையில் 10,000 கோடி நரம்பு செல்கள் இருக்குதுங்க. இதனுடைய எடை வெறுமனே 1.5 கிலோ தான். இது நம்ம உடம்புல 2% மட்டும்தாங்க. இதற்கு வந்து இரத்த ஓட்டம், குளுக்கோஸ், ஆக்சிஜன், இது மூணும் தொடர்ந்து தேவைப்படுது கண்டினியூஸாக. இதை வந்து நம்ம இருதயத்திலிருந்து 4 இரத்த குழாய்கள் எடுத்து செல்கிறது. இந்த 2% உள்ள மூளைக்கு 20% ஆக்சிஜனும் 50% குளுக்கோஸும் தொடர்ந்து தேவைப்படுது. ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் நல்ல ரத்தம் தேவைப்படுற மூளைக்கு 10 செகண்ட் ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல மூளை செல்கள் வந்து இறந்துவிடும். மற்ற இடம் போல மாதிரி இல்லாமல் ஒரு முறை மூளை திசுக்கள் இறந்து விட்டுச்சுன்னா அது வந்து புதுப்பிக்கப்படுறது கிடையாது. ஆனால் அருகில் இருக்கும் மூளை திசுக்கள் வந்து அந்த வேலையை வந்து செய்ய முற்படுகிறது. உதாரணத்துக்கு 2 கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனியில் 1000 பேர் இருக்காங்க, இன்னொரு கம்பெனிலேயும் 1000 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனியிலிருந்தும் 100 பேர் வேலையை விட்டு நின்னுறாங்க. அப்போ வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஆட்களை போடுறாங்க. இன்னொரு கம்பெனி ஆள்களை போடாமல் 900 பேரை வச்சே அந்த மீதி வேலையை செய்கிறாங்க. புதுசாக ஆள் போடுற கம்பெனி வந்து நம்ம தோல், குடல், எலும்பு இது மாதிரி இடத்துல இருக்க திசுக்கள் புதுசாக திசுக்களை உண்டாக்குது. ஆனால் மூளை வந்து புதுசாக திசுக்களை உண்டாக்குறது இல்லை. மீதி இருக்கிற 900 பேரை வச்சு வேலை வாங்குற மாதிரி இது மற்ற இடத்துல இருக்க மூளை திசுக்களை வச்சே அந்த வேலையை செய்ய முற்படுது. நமது மூளையில் 3 பகுதி இருக்குது, முக்கியமான 3 பகுதி. அது பெருமூளை, சிறுமூளை, மூளைத்தண்டு. இது மாதிரி 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. இடது பக்க பெருமூளைனால நாம் பேசுவதற்கும், எழுதுவதற்கும், கணக்கிடுவதற்கும், வலது கைகால்களை இயக்குவதற்கும், உணர்வதற்கும் உதவியாக இருக்குது. வலது பக்க பெருமூளை உதவியால் தான் நாம் வந்து படம் வரைகிறதுக்கு, திசை அறியறதுக்கு, கற்பனைகள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. முன்பக்க மூளையை வச்சு நம்ம யோசனை பண்ணுறோம், நடு மூளையில் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், பின் மூளையினால் காட்சிகளை உணர்கிறோம், சிறு மூளையினால் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். நமது கட்டுப்பாட்டிற்குள் வராத இதயம், நுரையீரல், குடல் இதெல்லாம் மூளைத்தண்டு தான் கட்டுப்படுத்துது. மூளைத்தண்டுன்றது மூளையில் மிக முக்கியமான ஒரு உறுப்பாகும், ஒரு பார்ட்டாகும். இது வந்து செயல் இழந்தால் அவரை வந்து மூளை இறப்பு அடைந்தவர் என்று கூறுகிறோம், அதாவது பிரெயின் டெட். இந்நிலையில்தான் அவர் வந்து உறுப்பு தானம் கொடுக்க தகுதியானவர் ஆகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பி. பிரகாஷ் அவர்கள் பக்கவாதம் என்ற தலைப்பில் ஆற்றுகின்ற உரை. இப்போ பக்கவாதம்னா என்னன்னு வரலாம். பக்கவாதம் அல்லது ஸ்ட்ரோக், மூளைக்கு ரத்தத்தை எடுத்துட்டு போகிற 4 நல்ல இரத்தக்குழாயில் திடீர்னு ஒரு இடத்துல அடைப்பு வந்துருச்சு, இல்லாட்டி உடைப்பு வந்துருச்சுன்னா அதை ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடைப்பு வந்து இதயத்தில் ஏற்படுற மாரடைப்பு மாதிரியானது, அது மாதிரியே ரொம்ப தீவிரமானது. இதை வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரியே பிரெயின் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா நெஞ்சு வலி வருது, எல்லாரும் பயந்துக்கிறோம், இறந்துருவோம்னு நினைக்கிறோம். அதனால உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகிறோம். ஆனால் பிரெயின் அட்டாக் வரும்போது மூளை வலியோ இல்லை அது மாதிரி அதிகமான பிரச்சனைகள் வராதனால நிறைய பேர் இதை சட்டை செய்கிறதில்ல. அதனால மருத்துவர்கிட்ட வர்றது லேட்டாக வராங்க. இது என்ன மாதிரி வரும் அப்படின்னா, கை காலில் கொஞ்சம் லேசாக மரமரப்பு, லேசாக பலகீனம். இதை வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, லேசாக என் கையை உதறனா சரியாக போயிடும், கொஞ்சம் தண்ணி குடித்தா சரியாக போயிடும், கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொஞ்ச நேரம் படுத்து தூங்கினா சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. மாரடைப்பு எவ்வளவு தீவிரமானதோ அதே மாதிரி இந்த பிரெயின் அட்டாக் அப்படிங்கிற பக்கவாதம் இல்லை ஸ்ட்ரோக்குன்றது ரொம்ப தீவிரமானது. பக்கவாதம் வருதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, பக்கவாதத்தோட அறிகுறிகள் என்ன,
அப்படின்னா ஒரு பக்க கை கால்கள் செயலிழந்துவிடும், இல்லாட்டி ஒரு பக்கம் உணர்ச்சி இல்லாம மரமறுத்து போயிடும். ஒரு பக்கமாக தள்ளாட வேண்டியிருக்கும், நேரா நடக்கும்போது வலது பக்கமா தள்ளிக்கிட்டே போகும். ரெண்டாவது பேச்சு குளறி போகும், இல்லாட்டி பேச இயலாமல் போகும், விழுங்க இயலாமல் போகும். முழுங்கன்னா தண்ணி வந்து மூக்குழைய வரும், இல்லது புறை ஏறும், இருமல் வரும். ஒரு பக்கமா பார்வை இல்லாம போயிடும். இதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு பக்கவாதத்துடைய அறிகுறிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது கூட மயக்கம், வாந்தி, நெஞ்சுவலி, தலை சுற்றல், வியர்த்து போதல், குழப்பம், வலிப்பு, தலைவலி, படபடப்பு இதெல்லாம் வந்ததுன்னா இது வந்து கண்டிப்பா ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா இது திடீர்னு வரும். திடீர்னு வர்றதும் ஒரு பக்கம் மட்டும் வர்றதும் அது பக்கவாதத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறி ஆகும். இது வந்து பெரிய அளவில் வரலாம், அதாவது கை கால்களை கொஞ்சம் கூட அசைக்க முடியல அப்படின்ற லெவலில் வரலாம், இல்லாட்டி சின்ன அளவில் வரலாம், லேசாக பலம் குறைஞ்சி போகுது, லேசாக ஒரு கை லேசாக அசைக்க முடியல அப்படின்ற மாதிரி வரலாம். கொஞ்ச நேரம் மட்டும் வரலாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு அப்புறம் சரியாக போயிடலாம், இல்லாட்டி ரொம்ப நேரம் தொடர்ந்து இருக்கலாம், 2-3 மணி நேரம் தொடர்ந்து இருக்கலாம், இல்லை தொடர்ந்து அது மாதிரி இருந்துகிட்டே இருக்கலாம். எப்படி இருந்தாலும், பெரிய அளவில் வந்தாலும், சிறிய அளவில் வந்தாலும், கொஞ்ச நேரம் இருந்தாலும், தொடர்ந்து நீடித்தாலும், ஸ்ட்ரோக்னா ஸ்ட்ரோக் தான், பக்கவாதம்னா பக்கவாதம் தான். இதுக்கு உடனடி மருத்துவ உதவி கண்டிப்பாக தேவைங்க. பக்கவாதம் ஆரம்பித்த முதல் 1 மணி நேரத்துக்குள்ளார பக்கவாத சிறப்பு மருத்துவ குழுவை சென்று பார்த்தால் நாம் பூரணமாக குணமடைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரோக் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துக்கு நம்ம உடனே போயிட்டோம் அப்படின்னா, இது பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கும், அங்கே போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு பூரணமாக குணமடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சிறிய அளவில் பக்கவாதம் வந்துச்சுன்னா, இல்லாட்டி கொஞ்ச நேரம் மட்டும் வந்ததுன்னா, இது முழு பக்கவாதம் ஆகாமல் தடுத்து நிறுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பக்கவாதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன செய்யலாம்? கோவையை சுற்றி அருகில் உள்ளவர்கள் உடனடியாக ஆம்புலன்ஸை அழைங்க. இது வந்து 1056 அப்படின்ற ஒரு நம்பர் அழைச்சிங்கன்னா பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ்க்கு டைரெக்டாக போய் சேரும். 108 அப்படின்ற நம்பரை கூப்பிட்டிங்கன்னா அது வந்து அரசு உதவி ஆம்புலன்ஸை உடனடியாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதில் வந்து நோயாளியை பக்கவாட்டில் படுக்க வச்சு காரில் மருத்துவமனைக்கு உடனடியாக அழைச்சிட்டு வாங்க. படுக்க வச்சு தான் கூட்டிகிட்டு வரணும், உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரக்கூடாது. சிட்டியை விட ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க, நகரத்தை விட தூரத்தில் இருக்கவங்க உங்கள் அருகில் உள்ள MBBS இல்லாட்டி MD படித்த குடும்ப மருத்துவரை உடனடியாக பாருங்கள். பார்த்தா அவர் முதலுதவி பண்ணிவிட்டு உங்களை பெரிய மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வைப்பார். மருத்துவரை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முதலுதவிகள் என்னென்ன? நோயாளியுடைய ஆடையை கொஞ்சம் தளர்த்துங்கள், அவரை வந்து பக்கவாட்டில் படுக்க வைங்க. தலைப்பாகம் கொஞ்சம் உயரமாக இருக்கிற மாதிரி படுக்க வைங்க. கழுத்து வந்து முன்னாடி மடங்கக்கூடாது. வாயில் உமிழ்நீரோ வாந்தியோ இருந்ததுன்னா பக்கவாட்டில் சாய்ச்சி அதை தொடச்சி எடுத்துடணும். செயற்கை பற்கள் போட்டிருந்தாருன்னா அதை கவனமாக கழட்டிடணும். வலிப்பு வந்தால் அவர் வந்து பக்கத்தில் உள்ள பொருட்கள் மீது அடிபடாமல் பார்த்துக்கணும். அவர் மருத்துவரை பார்க்கும் வரை சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவும் கொடுக்கக்கூடாது. விரைவாக கூடிய விரைவில் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வரணும். இது வந்து நீங்கள் வந்து பக்கவாதம் இப்போ வந்தவரின் அருகில் நீங்கள் இருந்தால் நீங்கள் அவருக்கு செய்ய வேண்டிய முதலுதவிகள் ஆகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பி பிரகாஷ் அவர்கள் பக்கவாதம் என்ற தலைப்பில் ஆற்றுகின்ற உரை. அடுத்தது பக்கவாதத்தின் வகைகள். என்னென்ன வகையில் பக்கவாதம் வருதுன்னா 2 வகை. ஒன்று வந்து இரத்தக்குழாய் அடைப்பு, 2வது இரத்தக்குழாய் உடைப்பு. இரத்தக்குழாய் அடைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூளைக்கு நல்ல இரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற 4 இரத்தக்குழாயில் ஏதாவது ஒரு இரத்தக்குழாய் அடைப்பட்டுருச்சுன்னா இது மாதிரி இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற இரத்தக்குழாய் அடைப்பினால் உண்டாகிற பக்கவாதம் உண்டாகிறது. ஏன் இந்த இரத்தக்குழாய் அடைப்படுகிறது? ஏன் அடைப்படுது அப்படின்னா, அந்த இரத்தக்குழாய்க்குள்ளே இருக்கிற இரத்தம் உறைஞ்சி போகுது, இல்லாட்டி அதில் வந்து கொழுப்பு படைஞ்சு போகுது, இல்லாட்டி அதை விட பெரிய இரத்தக்குழாயில் இருக்கிற, இல்லாட்டி இருதயத்தில் இருக்கிற சின்ன இரத்த கட்டிகள் உடைஞ்சி அதனுடைய துணுக்குகள் வந்து இரத்தக்குழாய் வழியாக வந்து சிறிய இரத்தக்குழாயில் மூளை பக்கத்தில் அடைச்சிக்குது. அது மாதிரி அடைச்சாலும் பக்கவாதம் வரலாம். இல்லாட்டி சிறிய இரத்தக்குழாய் வீங்கி போச்சுன்னா அதனால அது அடைபட்டு போகலாம், வேஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி ரத்தம் மிகவும் அடர்த்தியாகி போகிறது. இப்போ வந்து தண்ணியை கீழே ஊற்றினா சுலபமாக போகுது, அதுக்கு பதிலாக தேனை கீழே ஊற்றினீங்கன்னா வேகமாக போகாது, அது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அது மாதிரி ரத்தம் வந்து ஃப்ரீயாக போகாமல் அடர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா பக்கவாதம் வரலாம், இரத்தக்குழாய் அடைக்கலாம். இது எந்த சிச்சுவேஷனில் வருது அப்படின்னா, நம்ம வந்து ஸ்மோக் பண்ணும்போது பாலிசைத்தீமியா அப்படின்ற இரத்த செல்கள் அதிகமாக உற்பத்தியாகி அது வந்து ரத்தம் வந்து மிகவும் அடர்த்தியாகி விடுகிறது. வேறு நிறைய காரணங்கள் இருக்கிறது. முக்கியமான காரணங்கள் இருதயத்திலிருந்து, இருதயம் வந்து மாறி மாறி துடிக்கிறது, இருதயத்தில் ஓட்டை இருக்கிறது, இருதயத்தில் வால்வு பழுதாகி இருக்கிறது, இருதய அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா இருதய தொற்று நோய்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு வந்து பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது இரத்தக்குழாய். இதுவரை நம்ம பார்த்தது இரத்தக்குழாய் அடைப்பு.
அடுத்தது இரத்த குழாய் உடைப்பு. இரத்த குழாய் வந்து சமயத்தில் உடையலாம். மூளைக்கு நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு வர ரத்த குழாய் வந்து மூளைக்குள்ளார வெடிச்சதுன்னா அதில் ரத்தம் கசஞ்சிருது. கசஞ்சு மூளைக்கு உள்ளேயோ இல்லை மூளைக்கு வெளியிலேயோ ஏதாவது ஒரு இடத்துல அந்த ரத்தம் கசஞ்சி வந்த ரத்தம் உறைஞ்சி போயிடுது. அதனால பக்கவாதம் வரலாம். ஏன் இந்த இரத்த குழாய் வெடிக்குது அப்படின்னா, ரத்த அழுத்த நோய், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் அதிகமாகி போகிறது, இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு இடத்துல பலகீனமான குழாய் மாதிரி வீங்கிடுது இரத்த குழாய், இல்லாட்டி தலைக்காயம், இல்லாட்டி இரத்த குழாய் முடிச்சு இரத்த குழாய் உருமாறி இருக்கிறது. இது மாதிரிலாம் மரபு காரணங்கள்னால இரத்த குழாய் உருமாறி இருந்ததுன்னா இந்த குழாய்கள் இரத்த குழாய்கள் வெடிக்கலாம். வெடிச்சதுன்னா பக்கத்தில் ரத்தம் கசைஞ்சு இன்ட்ரா செரிபிரல் ஹெமரேஜ் அப்படின்ற ரத்தம் மூளைக்குள்ளார உறைந்து போயிடுது. அதனால பக்கவாதம் வருது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பி. பிரகாஷ் அவர்கள் பக்கவாதம் என்ற தலைப்பில் ஆற்றுகின்ற உரை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பக்கவாதத்திற்கான காரணங்கள். பக்கவாதம் ஒரே காரணத்தினால வர்றதில்லை. பக்கவாதத்தை உண்டாக்கக்கூடிய காரணங்கள் நிறைய இருந்ததுன்னா பக்கவாதம் வரும். பக்கவாதம் உண்டாக்கக்கூடிய காரணம் ஒன்றே ஒன்று நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பக்கவாதம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்தாலும் வரலாம். அதனால தான் இதை வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம், காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டைரக்டான காரணங்கள் கிடையாது. இந்த காரணங்களை நம்ம தவிர்த்தால் பக்கவாதம் வராமல் தவிர்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, ரெண்டு பேர் ரோட்டில் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். முருகன் அப்படிங்கிறவர் ரோட்டில் ஓரமாக நடக்கிறாரு, நடேசன் அப்படிங்கிறவர் நடு ரோட்டில் நடக்கிறாரு. முருகனுக்கு விபத்து உண்டாகாமல் இருக்கலாம், நடு ரோட்டில் நடக்கிற நடேசனுக்கு விபத்து உண்டாகலாம், அவருக்கு உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஓரமாக நடக்கிற முருகனுக்கு கூட விபத்து வர்றதுக்கான சாத்தியங்கள் உண்டு. நடு ரோட்டில் நடக்கிற நடேசன் கூட விபத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். அது மாதிரி இந்த காரணங்கள் வந்து இது மாதிரி இருக்கின்றன. இந்த காரணங்கள் அதிகமாக அதிகமாக பக்கவாதம் வருவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகிறது. இப்போது நடு ரோட்டில் நடக்கிற நடேசன் வந்து செல்ஃபோன் பேசிகிட்டே போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வர்ற வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகுது. அவர் சப்போஸ் அவர் அதுக்கும் மேலே குடிச்சிட்டு நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வாய்ப்புகள் அதிகமாகிறது. அவர் வந்து செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இன்னொரு காதை பொத்திக்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை கண்களை மூடிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக அவருக்கு விபத்து நடந்தே ஆகும். அது மாதிரி பக்கவாதத்திற்கான காரணங்கள் அதிகமாக அதிகமாக பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகின்றன. இந்த காரணங்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மருத்துவ காரணங்கள், இன்னொன்று பழக்க வழக்கங்கள் இல்லாட்டி மருந்துகள்னால வர்றது. நம்ம முதல்ல வந்து மருத்துவ காரணங்களை பற்றி பார்க்கலாம். மருத்துவ காரணங்களில் முதல் காரணம் இரத்த கொதிப்பு. நம்மளுடைய சரியான இரத்த அழுத்தம் வந்து 120/80, மேலே 120 கீழே 80. இது அதிகமாச்சுன்னா இதை வந்து இரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். மேலே இருக்கிற 120 இன்னும் கொஞ்சம் 20 ஜாஸ்தியாச்சுனாலோ, கீழே இருக்கிற 80 இன்னும் கொஞ்சம் 10 அதிகமாச்சுனாலோ பக்கவாதத்தோட சாத்தியம் 2 மடங்கு அதிகமாகுது. இப்போ 120 கீழ் 80 பதிலாக உங்களுக்கு 140 கீழ் 90 வந்ததுன்னா உங்களுக்கு 2 மடங்கு சாத்தியம் அதிகம். உயர் இரத்த அழுத்தம் இரத்த குழாய்களை கடினமாக்குது, பலகீனமாக்குது, சேதப்படுத்துது, அதனால பக்கவாதம் வருது. புதுசாக ஒருத்தருக்கு இரத்த அழுத்தம் உண்டாகும்போது, உயர் இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் ஒருத்தருக்கு புதுசாக வரும்போது, நல்லா இருக்கிற 35 வயசில் அவருக்கு வந்து புதுசாக இரத்த அழுத்தம் வருது அப்படின்னா, முக்கால்வாசி அவருக்கு எந்த அறிகுறிகளும் தெரிவதில்லை, எதுவுமே தெரியாதவர். லேசாக தலை சுத்தல் வரலாம், இல்லை வராமலும் இருக்கலாம். திடீர்னு அவர் என்றைக்காவது ஒரு நாள் சாதாரணமாக ஒரு மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணும்போது பார்த்தா பிளட் ப்ரெஷர் வந்து 160/90 இருக்கும். இல்லையே இவ்வளோ நாள் பார்த்தது இல்லையே அப்படின்னா, இவ்வளோ நாள் பார்க்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இந்த இரத்த கொதிப்பு நோயை வந்து ஊமை கொல்லி அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சைலண்ட் கில்லர். நமக்கு தெரியாமையே, நம்மள்கிட்ட சொல்லாமையே, நம்மள்கிட்ட எந்த அறிகுறியும் உண்டாக்காமலே நம்ம உடம்புக்கு வருது. அதனால ஒரு ஒருத்தரும் 35 வயசுக்கு மேலே ஒவ்வொரு வருடமும் இரத்த அழுத்தத்தை பரிசோதிச்சுக்கணும். அடுத்தது இரண்டாவது காரணம் இருதய வியாதிகள். பக்கவாதம் வர்றதுக்கு இருதய வியாதிகள் ரொம்ப முக்கியமான காரணம். இது என்னென்ன காரணங்கள் இருதயத்திலிருந்து வருது அப்படின்னா, ஏறக்குறைய எல்லா இருதய வியாதிகளினாலும் பக்கவாதம் வரலாம். மாரடைப்பு, சீரில்லாத இதய துடிப்பு, இதய வால்வுகளின் கோளாறுகள், பிறவி கோளாறுகள், இல்லாட்டி செயல் குறைபாடுகள், ஹார்ட் ஃபெயிலியர், செயற்கை வால்வுகள், ஆர்டிஃபிஷியல் வால்வ்ஸு, இதனால் எல்லாத்துலேயும் பக்கவாதம் வரலாம். இந்த இருதய வியாதிகள் வந்து இரத்த கட்டிகளை இதயத்தில் உருவாக்குது. அந்த இரத்த கட்டிகள் பின்னாடி உடைந்து இரத்த குழாய் மூலம் மூளைக்கு செல்கிறது. அதனால அங்கே போய் அதை அடைக்கிறதுனால ஸ்ட்ரோக் என்ற பக்கவாதம் உண்டாகிறது. மூணாவது காரணம் என்னென்னா, இரத்த குழாயில் வந்து கொழுப்பு படிதல்.
இரத்த குழாயுடைய உட்புறம் வந்து கொழுப்பு படிகிறதுனால இதனுடைய உட்புற அளவு வந்து குறைகிறது. ஒரு பட்சத்தில் இது இரத்த குழாயில் ஃபுல்லாக அடைச்சிக்குது, முழுசும் அடைச்சிக்குது. இதை வந்து அத்திரோஸ்கிளிரோசிஸ், இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதல் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாத அதிக இரத்தத்தில் கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னா, முதல்ல நான் சொன்னது இரத்த குழாயில் கொழுப்பு படிகிறது, இது வந்து இரத்தத்தில் கொழுப்புடைய அளவு அதிகமாகிறது. ஓடும் இரத்தத்தில் கொழுப்பின் அளவு அதிகமாச்சுன்னா பக்கவாதம் உண்டாகும் வாய்ப்பு 20% அதிகமாகிறது. ரெண்டு விதமான கொழுப்பு இருக்குது நமக்கு, மோசமான கொழுப்பு ஒன்று, நல்ல விதமான கொழுப்பு ஒன்று. இந்த மோசமான கொழுப்பு வந்து நம்ம இரத்த குழாயில் படியுது, நல்ல கொழுப்பு இதனை அகற்றுகிறது. அடுத்தது டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக் அப்படிங்கிற தற்காலிக இரத்த ஓட்ட தடைபாடு. 100 பேரில் 2 பேருக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சமயத்தில் இந்த தற்காலிக இரத்த ஓட்ட தடைபாடு உண்டாகிறது. இது வந்து ஒரு சில வினாடிகள்லேருந்து ஒரு சில நிமிடங்கள் அல்லது ஒரு சில மணிகள் வரை நீடிக்கிறது. இது வரும்போது ஒரு பக்கம் செயலிழந்து போகுது, நமக்கு கைகால்கள் செயலிழந்து போகிறது, இல்லாட்டி உணர்வு இழந்து போகிறது. இது அப்போதைக்கு சரியாயிடுறதுனால நம்ம யாரும் இதை கண்டுக்கிறது இல்லை. அது மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி வந்ததுன்னா ஒரு பக்கம் கை கால்கள் வராமலோ இல்லை உணர்ச்சிகள் குறைந்தோ போச்சுன்னா சிறிது நேரம் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது வந்து பின்னாடி நாளில் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது. 10 வருடங்களில் 1.5 மடங்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பை இந்த தற்காலிக இரத்த ஓட்ட தடைபாடு அதிகப்படுத்துகிறது. அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு. நம்மில் 30 பேரில் ஒருவருக்கு சர்க்கரை வியாதி இருக்குது. சர்க்கரை வியாதி பக்கவாதம் வருவதை 2 மடங்கு அதிகப்படுத்துகிறது. ஆரம்பத்தில் அதிக சிறுநீர் போகிறது, தாகமாக இருக்கிறது, அயற்சியாக இருக்கிறது, இதெல்லாம் அறிகுறிகள், சர்க்கரை வியாதி வருதுன்றதுக்கான அறிகுறிகள். ஆனால் இவையெல்லாம் இருந்தாலும் பலருக்கு இந்த அறிகுறிகள் வர்றதில்லை. எந்த அறிகுறிகளும் வராமலே சர்க்கரை நோய் நமக்கு வருகிறது. அதனால தான் நாம் சர்க்கரை வியாதியையும் ஊமை கொல்லி அப்படின்னு சொல்கிறோம். நம்மள்கிட்ட சொல்லாமலே அமைதியாக நம்ம உடம்புக்குள்ளே வந்து உட்காந்துக்குது. இது அதனால் இதை சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, இரத்த கொழுப்பு இரண்டுமே நமக்கு ஊமை கொல்லிகள். அதனால் இதையும் 35 வயசுக்கு மேலே அடிக்கடி செக் பண்ணி நமக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கான்னு சொல்லி மருத்துவரை பார்த்து செக் பண்ணிக்கணும். அடுத்தது பாலினம். நீங்கள் ஆணா பெண்ணா? 50 வயதிற்கு மேலே ஆண்களுக்கு இரத்த ஓட்ட அடைப்பு வருது, பெண்களுக்கு இரத்த குழாய் வெடிப்பு வருது. இதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் 2 பேருக்கும் அதிகம். ஒரு ஒருத்தருக்கும் ஆணாக இருந்தால் இரத்த குழாய் அடைப்பும், பெண்ணாக இருந்தால் இரத்த குழாய் வெடிப்பும் வர்றதுக்கான சாத்தியங்கள் அதிகம். 45 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த பாலின வித்தியாசங்கள் கிடையாது. ஆணோ பெண்ணோ எல்லாம் ஒரே மாதிரி சாத்தியங்கள் தான். அடுத்தது வயதாகுதல். 45 வயசுக்கு மேலே வருடம் அதிகமாக அதிகமாக பக்கவாதத்திற்கான சாத்தியங்கள் அதிகமாகுது. 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கூட பக்கவாதம் வரலாம், கருவில் கூட பக்கவாதம் வரலாம். ஆனால் இதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு. அடுத்தது பார்க்க போனால் பரம்பரை வியாதிகள் இல்லாட்டி மரபு குறைகள். இவை வந்து மறைமுகமாக பக்கவாதத்தை உண்டாக்குகின்றன. இதெல்லாம் என்னத்தை உண்டாக்குது அப்படின்னா, இந்த பாரம்பரிய வியாதிகள் என்ன உண்டாக்குது அப்படின்னா, இரத்த கொதிப்பு, இருதய வியாதி, சர்க்கரை வியாதி, இரத்த குழாயில் உருமாற்றம், இணைப்பு திசு குறைகள் அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர், இரத்த புரத குறைபாடுகள் அதாவது புரோட்டீன் சி இல்லாட்டி எஸ் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி நோய்கள் பரம்பரை பரம்பரையாக ஒருத்தருக்கு வருது. இந்த நோய்கள் பின்னாடி பக்கவாதத்திற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது. ஆகவே பாரம்பரிய வியாதிகள் மறைமுகமாக பக்கவாதத்தை உண்டாக்குகின்றன. பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவரின் முதற்படி உறவினர்களுக்கு சாத்தியங்கள் அதிகம். முதற்படி அப்படின்னா என்னென்னா டைரக்ட் ரிலேஷன், ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேஷன். டைரக்ட் ரிலேஷனாக யாருன்னா அப்பா பையன் இல்லாட்டி அம்மா பொண்ணு, இது மாதிரி. இது வந்து முதற்படி. இரண்டாவது படி அப்படின்னு சொல்கிறது வந்து மாமா பையன், பையனுடைய மாமா. மாமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அம்மாவுடைய அண்ணா. ரெண்டு படி ஆகிடுது, அம்மாவுடைய அண்ணான்றது ரெண்டாவது படி. மூணாவது படின்றது மாமாவுடைய பையன், மாமா அம்மாவுடைய அண்ணனுடைய பையன். இது 3 படி ஆகுது. ஸோ இது மாதிரி படிகள் உண்டு, ரிலேஷனில் படிகள் உள்ளது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற முதற் படி உறவினர்களுக்கு பக்கவாதம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அடுத்த காரணத்தை நம்ம பார்க்க போனால் இரத்த குழாய் வீக்க வெடிப்பு. இது வந்து நம்ம அனியூரிசம் அப்படின்னு சொல்கிறோம். மூளையில் உள்ள இரத்த குழாயில் ஒரு சிறிய பகுதி பலகீனமாகுது.
அந்த பலகீனமான பகுதி நாளடைவில் சின்ன பலூன் மாதிரி வீங்குது. எப்போ வேணாலும் இது வெடிக்கலாம். இது வெடிக்கிறதுனால திடீர்னு தாங்க முடியாத தலைவலி. 7 மணி 10 நிமிஷம் 10 வினாடிகளில் அவர் நல்லா இருப்பார். 7 மணி 10 நிமிஷம் 12வது வினாடியில் அவருக்கு தாங்க முடியாத தலைவலி வந்துடும். இது 1 வினாடி 2 வினாடியில் இது மாதிரி தலைவலி. இந்த தலைவலியுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தாங்கவே முடியாது அவரால். கீழே படுத்து உருள்வார். இது மாதிரி தலைவலி அவர் வாழ்க்கையில் என்றைக்கும் வந்திருக்காது. அது மாதிரி அவ்வளோ அதிகமான தலைவலி மயக்கம் உண்டாகும். இது வந்ததுன்னா நமக்கு வந்து உறுதியாக தெரிஞ்சுக்கலாம், இது வந்து இரத்த குழாய் வீக்கத்தில் ஒரு வெடிப்பு உண்டாயிருக்கு, அன்யூரிஸ்மல் ப்ளீட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் புகைப்பழக்கத்தினாலும் இரத்த கொதிப்பினாலும் மரபணுக்களாலும் இது வருது. அடுத்த காரணங்கள், ஒற்றை தலைவலி. ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இரத்த குழாய் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ரொம்ப கம்மியான வாய்ப்புகள் தான். இது மாதிரி இன்னும் நிறைய மருத்துவ காரணங்கள் இருக்கின்றன. அரிவாள் செல் நோய் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது சிக்கிள் செல் டிசீஸ். நம்மளுடைய இரத்த அணுக்கள் வந்து வட்டமாக இருக்கிறதுக்கு பதிலாக அருவாள் மாதிரி ஆயிடுது, அந்த ஷேப்பில் வந்துடுது. இல்லாட்டி ஆன்டிஃபாஸ்போலைப்பிட் ஆன்டிபாடி, இது மாதிரி இருக்கிற நிறைய காரணங்கள்னால பக்கவாதம் வருது. ஆனால் இவைகள் மிகவும் அரிதான காரணங்கள். இதுவரை நாம் வந்து பக்கவாதம் வருவதற்கான மருத்துவ காரணங்களை பார்த்தோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பி பிரகாஷ் அவர்கள் பக்கவாதம் என்ற தலைப்பில் ஆற்றுகின்ற உரை. அடுத்தது, நம்மளுடைய பழக்க வழக்கங்களினால் பக்கவாதம் வரலாம். அது மாதிரி என்னென்ன பழக்க வழக்கத்தினால பக்கவாதம் வருது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல் பழக்கம் வந்து புகைப்பழக்கம். புகைப்பழக்கம் வந்து மிக மிக ஆபத்தானதுங்க. பக்கவாதத்துடைய சாத்தியத்தை 4 மடங்கு அதிகப்படுத்துது. நீங்கள் புகை பிடிக்காட்டி உங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கு 1% வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, புகை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4% வாய்ப்பு இருக்குது. அதனால் புகை பிடிக்கிறது மிக மிக ஆபத்தானது. புகையிலேயே எந்த விதமாக உட்கொண்டாலும் அது கண்டிப்பாக தீங்கு விளைவிக்கும். எல்லாம் ஒன்று தான். நீங்கள் சிகரெட் குடித்தாலும் சரி, பீடி குடித்தாலும் சரி, சுருட்டு குடித்தாலும் சரி, பைப் குடித்தாலும் சரி, இல்லை புகையிலேயே மென்னாலும் சரி, பான் பராக், குட்கா, மூக்குப்பொடி, இது என்ன நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும், புகையிலே எந்த விதமாக நீங்கள் உட்கொண்டீங்கனாலும் இது வந்து பக்கவாதத்தை உண்டாக்கும். புகை பிடித்தவர் வெளியிட்ட புகையை சுவாசித்தால் கூட சிறிதளவு இதனுடைய வாய்ப்பு அதிகமாகும், பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகும். புகையிலையில் நிக்கோட்டின்கிற வேதிப்பொருள் இருக்குங்க. இது வந்து உடல் முழுதும் இரத்த குழாயில் கொழுப்பு சேர்றது தூண்டுது. இதனால் இந்த இரத்த குழாய் வந்து சுருங்குது, இரத்த கட்டியை உண்டாக்குது, அதனால் இரத்த குழாய் அடைபடுது. பெண்கள் புகைப்பிடித்தால் ஆண்களை விட 20% பாதிப்பு அவங்களுக்கு அதிகம். ஒருவர் வந்து புகைப்பிடிக்கிறதுடைய நேரம், அப்புறம் அவர் பிடிக்கிற சிகரெட்டுடைய நம்பர், இது ஜாஸ்தியாக பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிறது. அதனால் நீங்கள் எந்த வகையில் புகையிலையை உபயோகப்படுத்தினாலும் உடனே நிறுத்துங்கள். அது உங்கள் வாழ்நாளை அதிகப்படுத்தும். அடுத்த காரணம், முறையற்ற உணவு பழக்கம். நாம் ஒவ்வொருவருக்கும் 1 கிலோவிற்கு 30 கலோரி உணவு தேவைப்படுகிறது. இப்பொழுது ஒருவர் 60 கிலோ இருந்தார்னா 1800 கலோரி ஒரு நாளைக்கு ஒரு உணவு தேவைப்படுகிறது. இதை விட அதிகமாக அவர் எடுத்துட்டார்னா அல்லது குறைவான உடற்பயிற்சி செஞ்சார்னா இந்த அதிகப்படியான கலோரி வந்து கொழுப்பாக மாறி அவருடைய உடம்பில் தேங்கிடுது. இந்த கொழுப்பு சத்துமிக்க உணவு வகைகள், இந்த அதிகமான கலோரி, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இரத்த குழாயில் கொழுப்பு படிஞ்சு பக்கவாதம் உண்டாகிறதுக்கு வழிவகுக்குது. நீரிழிவு, இரத்த கொதிப்பு, இரத்த குழாயில் கொழுப்பு படிதல், இதனால் பக்கவாதம் வருவதற்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் உண்டாகுது. 6 டம்ளருக்கு மேலே காஃபி சாப்பிட்டா இரத்த அழுத்தம் ஒருவருக்கு கொஞ்சம் அதிகமாகிறது. அடுத்த காரணம், மது பழக்கம். ஒருவர் 30 கிராமிற்கு அதிகமான மது அல்லது மகளிர்னு எடுத்துட்டிங்கன்னா 15 கிராமுக்கு அதிகமான மது உட்கொண்டால் கண்டிப்பாக இந்த பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகிறது. மது அருந்துவர்களிலேயே தினந்தோறும் மது எடுத்துக்கிறவங்க, ஒரு நாளில் திடீர்னு மது அதிகமாக எடுத்துக்கிறவங்க, இவங்களை வந்து பிஞ்ச் ட்ரிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். பிஞ்ச் ஆல்கஹால் 1 வாரம் எடுத்துக்க மாட்டார், 15 நாள் எடுத்துக்க மாட்டார், திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக நிறைய மது எடுத்துக்குவார். இது மாதிரி பிஞ்ச் ட்ரிங்கிங், ரெகுலர் ட்ரிங்கிங், டெய்லி மது எடுத்துகிட்டே இருப்பார், ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக மது எடுத்துகிட்டே இருப்பார். இது மாதிரி மது எடுத்துக்கிட்டால் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக பல மடங்குகள் அதிகமாகின்றன. ஒல்லியாக இருக்கிறவங்க,
வயதானவர்கள், வலிப்பு நோயாளிகள், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், கல்லீரல் வியாதி உள்ளவர்கள், கர்ப்பமானவர்கள், இவங்கெல்லாம் சிறிதளவு கூட மது அருந்தக்கூடாது. அடுத்த காரணம் என்னென்னா உடல் உழைப்பு இன்மை. வாரத்தில் 3 முறையேனும் 30 நிமிட உடற்பயிற்சி செய்யாட்டி பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு 50% அதிகமாகிறது. இது சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, கொழுப்பு சேர்தல், மாரடைப்பு ஆகியவற்றிற்கும் வழிவகுக்கும். இந்த உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேர் உடல் உழைப்பு செய்கிறதில்ல. ஆஃபீஸ் ஒர்க்கு வந்தாருன்னா வந்தால் சேரில் உட்காந்து வேலை, சாயந்தரம் வீட்டுக்கு போனால் டிவி, கொஞ்சம் குறைக்கிறது, தூங்குறது, இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் இது பக்கவாதத்திற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துகிறது. தூக்கத்தில் குரட்டை விடுறது. ஒரு சிலர் தூக்கத்தில் குரட்டை விடுவாங்க. இந்த பழக்கம் வந்து பக்கவாதத்திற்கான ஒரு சிறிய முன்னெச்சரிக்கை ஆகும். இதற்கு அடுத்தது மிக முக்கியமான காரணம் வந்து கருத்தடை மாத்திரைகள். கருத்தடை மாத்திரைகள் வந்து இரத்தத்தை அடர்த்தி ஆக்குகின்றன. கருத்தடை மாத்திரைகளில் ஒரு வகையில் வந்து 2 விதமான வேதிப்பொருள்கள் உள்ளன, புரோஜெஸ்டான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். இந்த ரெண்டும் இருக்கிற கருத்தடை மாத்திரைகளை எடுத்துக்கிறவங்களுக்கு பக்கவாதம் வருவதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கின்றது. இது என்ன காரணங்களுக்காக கொடுத்தாலும், இளைய வயதினர்களுக்கு கருத்தடைக்காக கொடுப்பாங்க, முதிய வயதினர்களுக்கு எலும்புடைய ஆரோக்கியத்திற்காக கொடுப்பாங்க, இது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம், இவர்களுக்கு பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அடுத்தது கர்ப்பம் தரித்தல். கர்ப்பமாற ஒரு லேடி அவங்களுக்கு வந்து இதயம், அடுத்தது வந்து கர்ப்பம் தரித்தல். இதயம், இரத்த குழாய் பாதிப்பு, அதிக வயதில் கருவுறுதல், இரத்த கொதிப்பு ஆகிய பெண்களுக்கு கர்ப்ப காலத்திலும் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. இதயத்தில் பாதிப்பு, இரத்த குழாயில் பாதிப்பு, அதிக வயதில் கருவுறுதல், இரத்த கொதிப்பு உள்ள பெண்கள் கருவுறுதல், இவங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அடுத்தது மன அழுத்தம் அல்லது டிப்ரெஷன், மனச்சோர்வு. அதிக நாள் மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு மன அழுத்தம் உண்டாகுபவர்களுக்கும் பெரு மனச்சோர்வு உள்ளவர்களுக்கும் பல காரணங்களினால் பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது, மேஜர் டிப்ரெஷன். அடுத்த காரணம் வந்து போதைப் பொருட்கள். இரத்த குழாயில் வீக்கம், இறுக்கம், இரத்த கட்டி இவெல்லாம் இருந்துச்சுன்னா பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த முக்கியமான காரணம் என்னென்னா குண்டுத்தன்மை. குண்டாக இருக்கிறவங்களுக்கு பக்கவாதம் வரும். நீங்கள் குண்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற உடல் பருமன் குறியீடு உள்ளது. இதை ரொம்ப சுலபமாக நம்ம கணக்கிடலாம். உங்களுடைய எடை கிலோகிராமில், உங்களுடைய உயரம் மீட்டரில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல உங்கள் உயரத்தை வந்து மீட்டரில் இருக்கிற உயரத்தை வந்து அதே எண்ணால் பெருக்குங்க. உங்களுடைய கிலோகிராமை இந்த பெருக்கி வந்த எண்ணால் வகுத்துருங்க. வகுத்துட்டிங்கன்னா இது 25க்கு மேலே இருந்தால் நீங்கள் குண்டானவர்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுடைய வெயிட்டு 98 கிலோன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய உயரம் வந்து 1.82 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இந்த 1.82 பெருக்குனீங்கன்னா வர நம்பர் வந்து 3.31. 98 3.31 வகுத்தா வர நம்பர் வந்து 29.61. இந்த 29ங்கிறது 25க்கு மேலே இருக்கு. அதனால இவர் வந்து மிகவும் குண்டாக இருக்கிறார் நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கழுத்தில் அடிபடுதல். திடீர்னு கழுத்தில் பலத்த அடி உண்டாகும்போது அது மூளைக்கு எடுத்துகிட்டு போகிற இரத்த குழாயில் காயத்தை உண்டாக்குது, அதனால் பக்கவாதம் வருது. இதுவரை நாம் மருத்துவ மற்றும் பழக்க வழக்க காரணங்கள் என்ன என்று பார்த்தோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பி பிரகாஷ் அவர்கள் பக்கவாதம் என்ற தலைப்பில் ஆற்றுகின்ற உரை. இப்பொழுது பக்கவாதம் ஏற்படாமல் எப்படி பாதுகாத்துக்கிறது, நமக்கு பக்கவாதம் உண்டாகாமல் எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பக்கவாதத்தை பொறுத்தவரையில் ஒரு மன நிறைவான செய்தி என்னென்னா 85% வரை நம்மளால் தப்பிச்சுக்க முடியும், பக்கவாதத்திலிருந்து நம்மளால் தப்பித்து கொள்ள முடியும். எப்படி என்றால் அதன் காரணங்கள் வராமல் தடுப்பது, அதன் காரணங்கள் இருந்தால் அவற்றை குணப்படுத்துவது அல்லது குறைப்பது, அல்லது அந்த பழக்கங்களை கைவிட்டு விடுவது. சுருக்கமாக சொல்கிறதுன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள், தேவையான உடற்பயிற்சி, மனச்சமநிலை அதாவது பேலன்ஸ்டு எமோஷனாலிட்டி, ரொம்ப திடீர்னு கோபம் வர்றது, திடீர்னு அமைதியாக இருக்கிறது, திடீர்னு மனச்சோர்வாயிடுறது, அது மாதிரி இல்லாமல் மனச்சமநிலை, தீய பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது, குறித்த கால மருத்துவ ஆலோசனை பீரியாடிக்கல் மெடிக்கல் செக்கப், 35 வயசுக்கு மேலே வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்கப், தியானம், மனத்தளர்வு பயிற்சி, யோகா இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது,
நிறைந்த மகிழ்வான பக்குவமான மனநிலை இருக்கிறது. இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு பக்கவாதம் மட்டும் இல்லை, பல எண்ணற்ற நோய்கள் நமக்கு வராது. பக்கவாதம் வருவதற்கான காரணங்கள் எத்தனை உங்கள்கிட்ட இருக்கோ அத்தனை மடங்கு உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. அதனால் எவ்வளவு காரணங்களை உங்களால் கைவிட முடியுமோ அவ்வளவு காரணங்களை கைவிட்டுருங்க. எவ்வளவு காரணங்களை சரி செய்ய முடியுமோ அவ்வளவு காரணங்களை சரி செஞ்சுக்கோங்க. இதில் எப்படி இந்த காரணங்களை எல்லாம் சரி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். முதல் காரணம் புகைப்பிடித்தல். ரொம்ப சுலபமாக இதை வந்து நம்ம கடைபிடிக்கலாம். இதற்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷம் புகைப்பிடிச்சிருந்தாலும், ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும், ஒரு நாளைக்கு 25 சிகரெட் குடிச்சிட்ருக்கோங்க, 25 வருஷமாக சிகரெட் குடிச்சிட்ருக்கோங்க, எவ்வளோ வருஷம் சிகரெட் குடிச்சிட்ருந்தாலும், எவ்வளோ நாள் எவ்வளோ சிகரெட் ஒரு நாளைக்கு குடிச்சிட்ருந்தாலும், இந்த நிமிஷம் இந்த கணம் அதை நிறுத்துங்கள். இந்த கணமை நீங்கள் அதை நிறுத்துனீங்கன்னா உங்களுக்கு பக்கவாத வாய்ப்பு உடனடியாக குறைய ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷத்துலேருந்து பக்கவாதம் வரும் வாய்ப்பு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. 5 வருஷத்தில் உங்களுடைய வாய்ப்பு புகைப்பிடிக்காதவரை போலவே ஆகிறது. எனவே உடனடியாக புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள். உடனடியாக நிறுத்த இயலாவிட்டால் படிப்படியாக நிறுத்தலாம். இல்லாட்டி சிகரெட்டை மறக்க வைக்கிற மருந்துகள் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். மருத்துவருடைய அனுமதியோட மருத்துவருக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கலாம். இல்லாட்டி மன உளவியலாரை அணுகலாம், மனநல டாக்டர், மனநல மருத்துவரை அணுகலாம். இவை புகை பழக்கத்திலிருந்து நீங்கள் எப்படி வெளிவருவது என்பதை பார்த்தோம். அடுத்தது உணவு பழக்கங்கள். இப்பொழுது ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கங்கள் ஒரு பெரிய பிரச்சனை. கொழுப்பு சத்து மிகுந்த உணவு வகைகளை நம்ம தவிர்க்கணும், இல்லாட்டி குறைக்கணும். முக்கியமாக இறைச்சி, மாவு பண்டம், பிஸ்கட்டு இதெல்லாம் நம்ம குறைக்கணும். உப்பை குறைக்கணும். உப்பை எப்படி குறைக்கிறது அப்படின்னா, சிம்பிள் மெத்தட், சுலபமான வழிமுறைகள் என்னென்னா, டேபிள் மேலே வச்சுட்டுருக்கிற சால்ட்டு வைக்கக்கூடாது. டேபிள் மேலே ஒரு சால்ட் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க, எப்போ தேவையோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவாங்க, அது போட்டுக்கூடாது. தயிர் சாதத்துக்கு உப்பு எக்ஸ்ட்ரா போட்டுக்கூடாது, ஊறுகாய் போட்டுக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட பண்டங்களை உபயோகப்படுத்தக்கூடாது, ப்ராசஸ்ட் மீட் அப்படின்னு சொல்லுவோம், அதை உபயோகப்படுத்தக்கூடாது. உப்பு உள்ள கொறிக்கும் பண்டத்தை உபயோகப்படுத்தக்கூடாது. சிப்ஸ் மாதிரி இருக்கிறது, டிவி முன்னாடி உட்காந்துட்டு சிப்ஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டே இருக்கிறது, சினிமா பார்க்கும்போது பாப்கார்ன், சால்ட் போட்ட பாப்கார்ன் வாங்கிட்டு சாப்பிட்டே இருக்கிறது, இது நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது, நிறைய அளவு உப்பை எடுத்துக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி சாப்பிட்டா ஒரு நாள் முழுவதும் நமக்கு வந்து 6 கிராம் உப்பு போதும். ஒரு நாள் முழுவதற்கும் அப்படின்னா ஒரு வேளைக்கு 2 கிராம் உப்பு போதும். உப்பு இல்லாட்டி கொஞ்சம் சுவை குறையுது, என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பதிலாக மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு, பூண்டு ஆகியவற்றை ருசிக்காக போட்டுக்கலாம். சர்க்கரையை குறைக்கணும், பொரித்த உணவை தவிர்க்கணும், ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறீங்களே, வேறு என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னா, காய்கறி எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், கனிகள், பருப்பு வகைகள், தானிய வகைகள், மீன் உணவு, நிறைய தண்ணி, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் வேக வைத்த உணவு, மைக்ரோவேவில் சமைச்சது, நுண்ணலையில் சமைச்சது, சூரியகாந்தி எண்ணெயில் சமைச்சது, இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம். தேவையற்ற உணவு பழக்கங்கள் இருந்ததுன்னா அதை நிறுத்திடணும். ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, விரதம் இருப்பாங்க. திடீர்னு நான் வந்து வெயிட்டை குறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் பட்டினி இருப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வேளை உணவை நிறுத்திடுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. மத்தியானம் சாப்பிட மாட்டேன், நைட் சாப்பிட மாட்டேன், திடீர்னு கடுமையான உணவு கட்டுப்பாடு, ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், வெறுமனே ஜூஸ் தான், இனிமேல் பாரு என்னோடய உடம்பு எப்படி ஆகுதுன்னு பாரு, இது மாதிரி ஒரு வேகமான உணவு பழக்கங்களை நான் சரி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுடைய உணவு பழக்கங்களை மாற்றி அமைச்சுக்கணும். சில உணவு வகைகள் வந்து உங்கள் நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்த செய்யும். அது வந்து மீன் உணவு, ஆலிவ் எண்ணெய், இதெல்லாம் நல்ல கொழுப்பு. நம்ம உடம்புல நல்ல கொழுப்புன்னு ஒன்று இருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த நல்ல கொழுப்பு நம்ம இரத்த குழாயில் படிஞ்சிருக்கிற கொழுப்பை வந்து அகற்ற செய்யும். அது மாதிரி கொழுப்புகள் வந்து மீன் உணவில் இருக்குது, அதை நிறைய எடுத்துக்கலாம். அடுத்த காரணம் வந்து உயர் இரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷனை எப்படி சரி பண்ணுறது? இரத்த அழுத்தம் நிறைய இருக்கிற ஒவ்வொருவரும் குறித்த காலத்தில் மருத்துவரை பார்க்கணும், சரியான மருந்துகள் எடுத்துக்கணும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கணும். இதனால் பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பை பல மடங்கு குறைக்கலாம். உங்களுடைய இரத்த அழுத்தம் எப்போ நாம் பரிசோதித்தாலும் 120 கீழே 80 தான் இருக்கணும். மேலே இருக்கிற நம்பரும் ஜாஸ்தியாகக்கூடாது, கீழே இருக்கிற நம்பரும் ஜாஸ்தியாகக்கூடாது. மருந்துகளை தொடர்ந்து நிறுத்தாமல் முறைப்படி எடுத்துக்கணும். நவீன இரத்த அழுத்த மருந்துகளில் வந்து அதனுடைய பக்க விளைவுகள் ரொம்ப கம்மி தான். அதனால் பக்க விளைவுகளை நினச்சி பயப்பட வேண்டாம். இரத்தத்தில் உள்ள கொழுப்பு அதிகமாயிட்டால் அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, கொழுப்புள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதில் பலன் கிடைக்கலைன்னா
நாம் வந்து கொழுப்பை குறைக்கும் மருந்துகளை எடுத்துக்கலாம். உங்கள் மருத்துவர் அதற்கு உதவி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது குண்டுத்தன்மை. குண்டுத்தன்மை, நான் குண்டாக இருக்கிறேன், பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், நான் எப்படி என்னுடைய குண்டுத்தன்மையை குறைக்கிறது அப்படின்னா, முதல் வழி வந்து முறையான உடற்பயிற்சி, கலோரி குறைந்த உணவு வகைகளை சாப்பிடணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. உணவுடைய அளவை வந்து எப்படி குறைக்கிறது? பசிக்குது சார், நிறைய பசிக்குது, எப்படி போய் நான் வந்து சாப்பிட்றது குறைக்கிறது அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய்கறிகள் சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாலட், உப்பு இல்லாத சாலட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய பசியை எடுத்த உடனே வர்ற வேகமான பசியை கொஞ்சம் குறைக்கும். அடுத்தது சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிடுங்க, வேகமாக அள்ளி அள்ளி வாய்க்குள்ளே போட வேண்டாம், மெதுவாக சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு நடுவில் நிறைய தண்ணி குடிங்க, சர்க்கரை போடாத ஜூஸ் இடையில இடையில குடிங்க. அடுத்தது சாப்பிட நினைக்கிற சாப்பாட்டை முதல்ல உங்கள் தட்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் என்னென்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இது மூணுக்கும் தேவையான சாதத்தை தட்டில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அப்போ தட்டில் இருக்கிற சாதம் எவ்வளோ அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து மூன்றில் ஒரு மடங்கோ இல்லை நான்கில் ஒரு மடங்கோ அதை திருப்பி அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க. உணவு சமைச்ச பாத்திரத்தில் திருப்பி போட்டுருங்க. மேற்கொண்டு பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. அந்த பாத்திரத்துலேருந்து திரும்பி சாப்பாட்டை எடுத்து தட்டில் போடாதீங்க. அடுத்தது உங்கள் தட்டில் இருக்கிற சாப்பாட்டை மூணாக பிரிச்சுக்கோங்க. மூணாக பிரிச்சுட்டு அதில் வந்து முதல் பாகம் சாம்பார், ரெண்டாவது பாகம் ரசம், மூணாவது பாகம் தயிர் இல்லாட்டி தயிரை விட பெட்டர் மோர், அது மாதிரி ஊற்றிட்டு சாப்பிடுங்க. முக்கியமாக வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கிற பெண்மணிகள் செய்கிற பெரிய தப்பு என்னென்னா, சாப்பாடு நிறைய செஞ்சிட்டமே, சாப்பாடு மீந்து போச்சே, இது யார் சாப்பிடுவாங்க, நம்மளே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீந்து போன உணவெல்லாம் சாப்பிட்றது. அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. உங்களுக்கு எவ்வளோ உணவு தேவையோ அதை மட்டும்தான் சாப்பிட்ணும். வைட்டமின் சத்து நிறையா இருக்கிற உணவை சாப்பிட்ணும். இது வந்து உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறைகள். ரெண்டாவது வந்து உடற்பயிற்சிகள். நீங்கள் விரும்பி அனுபவிக்கக்கூடிய உடற்பயிற்சிகளை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் செய்ய முடிஞ்ச அளவுள்ள உடற்பயிற்சியை முழுமையாக செய்யுங்க. உங்களால் செய்ய முடியாத அளவில் இருக்கிற உடற்பயிற்சியை, அதிகமான அளவில் உடற்பயிற்சியை செய்ய வேண்டாம். 80 கிலோ உள்ள ஒருத்தர் வந்து அரை மணி நேரம் நடந்தால் போதுமானது, அவருக்கு 320 கலோரி குறைஞ்சி போயிடும். அதே அவர் ஜாகிங் பண்ணார்னா 440 கலோரி குறையும். முடிஞ்சால் செய்யலாம். எடையை குறைச்சிங்கன்னா இரத்த அழுத்தமும் குறையும். எடையை குறைக்கும் மருந்துகளை நாட வேண்டாம், அவை பாதுகாப்பானவை அல்ல. மிக அதிகமாக குண்டுத்தன்மை இருக்குது. என்னோடய வெயிட் 300 கிலோங்க, 250 கிலோங்க. இது நம்ம நாட்டில் இருக்கிறதில்ல, வேறு நாடுகளில் காணப்படுகிறது. அதுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் உள்ளது. தொடர்ச்சியான உடற்பயிற்சி வந்து பக்கவாத வாய்ப்பினை 50% குறைக்குது. அனைத்து வகையான இறப்பு சதவீதத்தையும் 70% குறைக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சி டெய்லி பண்ணணும். எப்படி உடற்பயிற்சி, என்ன எப்படி ஆரம்பிக்கிறது, நடக்கிறது எவ்வளோ தூரம் நடக்கிறதுங்க? நான் திடீர்னு நடக்க ஆரம்பிக்க போகிறேன், நாளையிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து நான் நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வாங்கிட்டு வந்து டிஷர்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வேகமாக நடக்கிறது, ஒரு 2-3 கிலோமீட்டர் நடக்கிறது. 3 கிலோமீட்டர் நடந்தவொடனே டயர்ட் ஆகிடுவார், அப்பாடா இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. அடுத்த நாள் மறுபடியும் 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. 3வது நாள் எனக்கு வந்து டைம் இல்லை, வேறு ஏதோ வேலை வந்துருச்சு, அப்புறம் அதை அப்படியே விட்டுறது. அது மாதிரி பண்ணக்கூடாது. நடக்கும்போது முக்கியமான விஷயம் வந்து சுறுசுறுப்பாக நடக்கணும். முதல் வாரம் 15 நிமிஷம் மட்டும் நடங்க. 15 நிமிஷம் காலையில், 15 நிமிஷம் சாயந்தரம். 2வது வாரம் 20 நிமிஷம் காலையில், 20 நிமிஷம் சாயந்தரம், 2 வேளை. 3வது வாரம் 25 நிமிஷம் காலையில் 1 தடவை நடந்தீங்கன்னா போதும். 4வது வாரம் 30 நிமிஷம் 1 தடவை நடந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 6 முறை 40 நிமிஷம் நடந்தீங்கன்னா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உடற்பயிற்சியை அதிகப்படுத்தணும். அடுத்த முக்கியமான குறிப்பு வந்து மது பழக்கம். மது பழக்கத்தை என்ன பண்ணலாம்? மது பழக்கத்தை ஒன்றும் பண்ண வேணா, நிறுத்துங்க, நிறுத்துங்கள், அவ்வளோதான், ஒரே வார்த்தை, நிறுத்துங்கள். சிறிதளவு மது எடுத்துக்கிட்டால் அது வந்து உடல் நலத்திற்கு வந்து பெரிய தீங்கு ஒன்றும் விளைவிக்காது. அப்படின்னா கூட மது பழக்கம் வந்து நம்மளை அடிமைப்படுத்திவிடும். அதனால் அதை முழுவதும் கைவிடுவது நல்லது. நிறைய காரணங்கள்னால நம்ம மது எடுத்துக்கிறோம். அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். நண்பருக்காக ஃப்ரெண்டு கூப்பிட்றாருன்னு, துக்கத்திற்காக, இல்லாட்டி நம்மளுடைய சந்தோஷத்திற்காக, ஒரு வெற்றி அடைஞ்சிட்டா அந்த வெற்றிக்காக, ஒரு தோல்வி அடைஞ்சிட்டா தோல்விக்காக, ஒரு நிகழ்ச்சிக்காக, மன தளர்ச்சிக்காக, மனச்சோர்வுக்காக, கலைப்பிற்காக, வேலை செஞ்சுட்டு வந்தால் உடல் அழுப்பிற்காக, அல்லது கொண்டாட்டத்திற்கான,
இது மாதிரி மது அருந்துறவங்க நிறைய காரணம் சொல்லுவாங்க, இதுக்காக எடுத்துக்கிறேன் அதுக்காக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. எந்த காரணத்திற்காகவும் மது அருந்த வேண்டாம். மதுபானம் சப்ளை பண்ணுற ஒரு விருந்துக்கு நீங்கள் போக வேண்டியிருந்துச்சுன்னா ஒரு பழரச கிண்ணத்தை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க, உங்கள் கையில் வச்சுக்கோங்க. பார்க்குறவங்களெலாம் உங்களை கம்பல் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க மது எடுத்துக்கோங்க, கொஞ்சம் எனக்காக சாப்பிடுங்க, ஒரு ஒரு குவார்ட்டர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மதுவிலிருந்து மீண்டு வர பல மருத்துவ வழிமுறைகள் நடைமுறையில் உள்ளது. மதுவிலிருந்து மீண்டு வர பல மருத்துவ முறைகள் உள்ளன. மனநல மருத்துவர் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த பழக்கம் வந்து மனச்சோர்வு, டிப்ரெஷன் இல்லாட்டி மனத்தளர்ச்சி. இதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா, பிரச்சனைகளை சந்தியுங்கள், எந்த பிரச்சனைகளையும் தள்ளி போடாதீங்க. அடுத்தது, இந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு கோவப்படுற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அமைதியாகிற ஏதாவது ஒன்றை செய்ய தொடங்குங்கள் உடனடியாக. என்ன பண்ணால் நீங்கள் அமைதியாவீங்க தெரியலையா? நடங்க, நடக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, ஒரு பாட்டு போட்டு அதை ரசிங்க, நீங்களே பாடுங்க, போய் உங்கள் செல்லை நாயிட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தோட்டத்துக்கு கொஞ்சம் நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு வாங்க, பழைய நண்பரோட ஃபோன் போட்டு பேசுங்க, வாய் விட்டு சிரிங்க. இது மாதிரியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அமைதி, உங்கள் மனது வந்து அமைதியாகிவிடும். இந்த டென்ஷன்லேருந்து நீங்கள் குறையலாம். சாதாரணமாக தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சில பயிற்சிகள் என்னென்னா, மூச்சு பயிற்சி, உடல் இலக்க பயிற்சி அப்படிங்கிற ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ், தியானம், யோகா, நல்ல தூக்கம், மனநல மருத்துவரை போய் பார்க்குறது, இதெல்லாம் வந்து மனச்சோர்வு மனத்தளர்வுலேருந்து உங்களை வந்து காப்பாற்றும். இதெல்லாம் நீங்களாக செய்யக்கூடியது. ஒரு சிலது என்னால் செய்ய முடியாது, என்னென்ன இரத்த அழுத்த கட்டுப்பாடு, சர்க்கரை நோய் என்ன பண்ணுறது எனக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் மருத்துவர் இதை சரி பண்ணுவார். ஆனால் மருத்துவரை நீங்கள் போய் பார்க்க வேண்டும், அப்பொழுது தான் சரி பண்ணுவார். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை போய் பார்க்குறது, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை உங்கள் மருத்துவர் உங்களை வர சொல்கிறாரோ அவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை முதல்ல போய் பாருங்கள். ஆரம்ப கட்டத்தில் வந்து உங்களுடைய இரத்த அழுத்தமோ அல்லது சர்க்கரை வியாதியோ சரியாகாத பட்சத்தில், ஆரம்பிக்கக்கூடிய பட்சத்தில், உங்களுடைய மருந்துடைய அளவு வந்து சரியாக கணிக்க முடியாத பட்சத்தில் அடிக்கடி வர சொல்லுவாங்க. ஒரு வாரம் ஒரு தடவை, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து வந்து செக் பண்ணிட்டு போங்க, அப்போ அதுக்கு தகுந்தபடி மருந்தை வந்து மாற்றி கொடுப்பார்கள். அப்புறம் கொஞ்சம் நாளாக ஆக வாரம் ஒரு தடவை போனால் போதும், அப்புறம் மாதம் ஒரு தடவை போனால் போதும், ஈவன் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போனீங்கன்னா கூட போதும், மருந்து நீங்கள் கரெக்டாக வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது மாதிரி இரத்த அழுத்தத்தை குறைக்கணும், சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். தற்காலிக இரத்த ஓட்ட தடைபாடு, டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக் வந்ததுன்னா அதுக்கான மருந்துகள் தனியாக இருக்குது. ஹார்மோன் மருந்துகள் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு பக்கவாதம் வராமல் இருக்குமா இந்த மருந்தில் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. இதய நோய்கள் இருந்ததுனாலோ, இரத்த குழாய் பிரச்சனைகள் இருந்ததுனாலோ அதை உதாசீனப்படுத்த வேண்டாம். டாக்டர்கிட்ட கேட்டு அதுக்கு சரியான மருந்து, உங்களால் முடிஞ்ச காரணங்களை, சரி செய்யக்கூடிய காரணங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க. உங்கள் மருத்துவரால் சரி செய்யக்கூடிய காரணங்களை அவர் சரி பண்ணட்டும். ஒரு சில காரணங்களை உங்களால் மாற்ற இயலாது, யாராலும் மாற்ற இயலாது. என்னென்ன? பாலினம், நீங்கள் ஆணாக பிறந்து விட்டீர்கள், உங்கள் வயது 45 வயசுக்கு மேலே ஆச்சு, 50 வயசுக்கு மேலே ஆச்சு, உங்கள் குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்திருக்கு, உங்களுடைய மரபுலே நிறைய பக்கவாதம் நிறைய பேருக்கு வந்திருக்கு, உங்களுக்கே ஏற்கனவே ஒரு தடவை பக்கவாதம் வந்திருக்கு. இது மாதிரி காரணங்களை வந்து உங்களால் மாற்றி அமைக்க முடியாது, யாருனாலே மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நீங்கள் வந்து மற்ற காரணங்களை தீவிரமாக சரி செஞ்சீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இது குறைஞ்சிடும், பக்கவாத வாய்ப்பு அதிகபட்சமாக இது குறைஞ்சி போயிடும். இந்த மாற்ற இயலாத காரணங்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுவரை நாம் பக்கவாதம் வருவதற்கான காரணங்களை எப்படி சரி செய்வது என்று பார்த்தோம். அடுத்தது பக்கவாதத்திற்கான சிகிச்சை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பி பிரகாஷ் அவர்கள் பக்கவாதம் என்ற தலைப்பில் ஆற்றுகின்ற உரை. அடுத்தது பக்கவாதத்திற்கான சிகிச்சை. இரத்த குழாய் அடைப்பட்டால் மூளை செல்கள் இறந்து விடுகின்றன. மூளை செல்கள் இறந்துருச்சுன்னா இவற்றை உயிர்ப்பிக்க முடியாது. ஆனாலும் பக்கவாதம் வந்து 1-2 மணிக்குள்ளார பக்கவாத சிறப்பு குழு இருக்கிற மருத்துவமனையை அணுகுனீங்கன்னா இறக்கப்போகிற மூளை செல்களை தடுத்து பூரண குணம் பெற முடியும். அதாவது என்னென்னா, பக்கவாதம் வந்து அதை நீங்கள் பக்கவாதம் தான் தெரிஞ்சுக்கிட்டு 1 மணி நேரத்துக்குள்ளார பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போகிறீங்க. அதாவது பக்கவாத சிறப்பு மருத்துவமனை, பக்கவாத சிறப்பு குழு உள்ள மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உடனடியாக அவங்க
ரிவர்ட் பண்ணிடுவாங்க, உடனடியாக சரி பண்ணிடுவாங்க, பக்கவாதமே வராமல் சரி பண்ணிடுவாங்க. அது எல்லாருக்கும் செய்ய முடியாது, நூற்றில் ஒரு 10 பேருக்கு அது மாதிரி சரி பண்ணிடலாம். அப்படியே ஒரு சிலருக்கு சரி பண்ணாலும் மிச்சம்லாம் என்ன பண்ணுறது, மீதியெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, எவ்வளவு விரைவில் நீங்கள் வந்து உங்கள் சிகிச்சையை ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமான ரெக்கவரி கிடைக்கும் உங்களுக்கு, அவ்வளவு சீக்கிரம் உங்களால் பக்கவாதத்திலிருந்து வெளிவர முடியும். அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமான குறைபாடுகளை நிறைய அளவு தவிர்க்க முடியும் அல்லது குறைக்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இறந்த மூளை செல்களின் பணியை அருகில் இருக்கும் ஆரோக்கியமான செல்கள் நாளடைவில் செய்யும். இதனால் மேற்கொண்டு முன்னேற்றம் வரும். பக்கவாதம் வந்துருச்சு, மூளையில் இருக்க ஒரு பக்கத்தில் இருக்கிற செல்கள் இறந்துருச்சு, அதனால் வந்து ஒரு பக்கம் கைகால்கள் வராமல் இருக்கிறது. அப்போ வந்து என்ன பண்ணுறது, இந்த செல்கள் இறந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் ஆக ஆக, ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆக ஆக, அந்த இறந்த செல்களுக்கு பக்கத்தில் இருக்கிற செல்கள் வந்து இந்த இறந்த செல்களுடைய வேலையை செய்கிறதுனால, அதே சமயத்தில் நம்மளுடைய பக்கத்திலிருந்து நம்ம உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தளவு உடற்பயிற்சி செய்யும்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள மூளை செல்கள் தூண்டப்பட்டு அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. இதற்கு நியூரானல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னேன். அதனால் பக்கவாதம் வந்த ஒருவர் உடற்பயிற்சியை உடனடியாக செய்ய ஆரம்பிக்க வேண்டும். எனவே ஒரு சிலர் பூரண குணம் அடைய முடியும், ஒரு சிலர் எவ்வளவு சேதத்தை குறைக்க முடியுமோ அவ்வளவு சேதத்தை குறைத்துக்கலாம், மேலும் மீதி உள்ளவர் பின்னால் உடற்பயிற்சி செய்து இந்த நியூரானல் பிளாஸ்டிசிட்டின்ற பக்கத்தில் இருக்கிற மூளை நரம்பு செல்களை தூண்டிவிட்டு மேற்கொண்டு குணமடைய முடியும். மருத்துவமனைக்கு போனவுடன் முதல் முக்கியமான பரிசோதனை சிடி ஸ்கேன். இந்த சிடி ஸ்கேன்லேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நமக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கு. சின்னதாக இரத்த குழாய் அடைச்சிருக்கா, பெருசாக இரத்த குழாய் அடைச்சிருக்கா. ரெண்டாவது, இரத்த குழாய் உடைப்பா இல்லது அடைப்பா. இரத்த குழாய் உடைஞ்சி போச்சுன்னா ப்ளீடுன்னு சொல்கிறோம், இரத்த கட் ஆகிறது. இரத்த குழாய் அடைச்சிருந்துச்சுன்னா இரத்த குழாய் அடைபட்டு மூளை செல்கள் இறந்து விடுகின்றன. இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா, கட்டி மாதிரி வேறு ஏதாவது இருக்கின்றதா தெரியும். இந்த சிடி ஸ்கேன் பார்த்தா அது தெரியும். மற்ற பரிசோதனைகள்லாம் செய்வோம், இரத்த பரிசோதனைகள் கூட எக்ஸ்ரே, இசிஜி மற்றதெல்லாம் செஞ்சு என்னென்ன விதமான பரிசோதனைகள், என்னென்ன விதமான வைத்தியங்கள் இருக்குது அப்படின்னா, மாத்திரை, ஊசி, அறுவை சிகிச்சை, இரத்த குழாய் அடைப்பை கரைப்பது, இது போன்ற பல மருத்துவ முறைகள் உள்ளன. எனவே உடனடியாக பக்கவாதம் வந்தவுடன் எவ்வளவு விரைவில் மருத்துவமனையை அணுக முடியுமோ அவ்வளவு விரைவில் அணுக வேண்டும். இப்பொழுது பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகளை பார்த்தோம். அடுத்தது பக்கவாதத்தின் பின்விளைவுகள் மற்றும் உடல் நல குறைபாடுகள். ஸ்ட்ரோக் பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை நோயாளிகளுக்கு நிரந்தர குறைபாடுகளும், சிலருக்கு தற்காலிக செயலிழப்பும், வெகு சிலருக்கு பூரண குணமும் உண்டாகிறது. சிலர் இறந்து விடுகின்றனர், வெகு சிலர் இறந்து விடுகின்றனர். பக்கவாதத்தை தொடர்ந்த பின்வரும் வருடங்களில் இறப்பு சதவீதம் அதிகம். பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் பக்கவாதம் வந்துருச்சு, அடுத்த 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து பார்க்க போனால் பக்கவாதம் வராத ஒருத்தரை விட இவருக்கு இறப்பு சதவீதம் கொஞ்சம் அதிகமாகிறது, மருந்துகள் சாப்பிடாத சமயத்தில். ஆனால் ஒரு சில மாதங்களுக்கு பின்பு இவர் தொடர்ந்து மருந்து உட்கொண்டிருந்தால் இவருடைய இறப்பு சதவீதம் நிறைய அளவு குறையும், அதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. இரத்த குழாய் வெடிப்பு உண்டான நோயாளிகள் பின்னால் உடல் இயக்க ஆரோக்கியம் அடைபட்டவர்களை விட சிறப்பாக உள்ளது. அதாவது என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து இரத்த குழாய் அடைச்சிருச்சு, இன்னொருத்தருக்கு இரத்த குழாய் உடைஞ்சிருச்சு. இரத்த குழாய் உடைஞ்சவர் வந்து உடனடியாக பார்த்தோம்னா அவருக்கு பெரிய அளவில் பக்கவாதம் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நாளடைவில் பின்னாடி ஒரு சில மாதம் கழித்து இரத்த குழாய் வெடித்தவர் வந்து அடைபட்டவரை விட நன்றாக செயல்படுவார். இதற்கான காரணங்கள் நிறைய உள்ளன. பக்கவாத நோயாளிகள் ஒரு சிலர் இறந்து விடுகின்றனர். ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, மூளை பெரிய அளவில் வீங்கி விடுவது, பெரிய அளவில் இரத்த குழாய் அடைத்து விடுவது, சுவாச குழாய்களில் உணவு திரவம் ஏதாவது பூந்துக்கிறது, நுரையீரலில் தொற்று நோய் உண்டாகிறது, பக்கவாதத்துக்கூடையே ஒரு சிலருக்கு மாரடைப்பு உண்டாகும், பக்கவாதத்துக்கூடையே ஒரு சிலருக்கு நுரையீரலில் இரத்த குழாய் அடைப்பு உண்டாகும், பல்மரை எம்பாலிசம் அப்படின்னு சொல்கிறோம், சிறுநீர் பாதை, சுவாசப்பாதை ஆகியவற்றில் தொற்று நோய் உண்டாகிறது, படுக்கை புண்கள் உண்டாகிறது. இதெல்லாம் பக்கவாதம் வந்தவருக்கு இதெல்லாம் பக்கவாதம் வந்தவரின் இறப்பு சதவீதத்தை அதிகப்படுத்துகின்றன. பக்கவாத நோயாளிகளுக்கு ஏற்படும் பின்விளைவுகள் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, பக்கவாதம் வந்து வைத்தியம் பண்ணியாச்சு, வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு, அவருக்கு வந்து பின்னாடி அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, கை கால்களில் சத்து இல்லாமல் இருக்கிறது, ஒரு சைட் வலுவிழப்பு, ஹெமிபாரசிஸ், ஒரு கை கால் கொஞ்சம் இன்னொரு கை காலோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறது, அது 80%, கொஞ்சம் குழப்பம் இருக்கும், கொஞ்சம் நினைவாற்றல் குறைபாடு இருக்கும், கொஞ்சம் எண்ண பரிமாற்ற குறைபாடு இருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம்,
அவர் நினைக்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்கிறது, இல்லாட்டி மற்றவங்க சொல்கிறத அவர் புரிஞ்சுக்கிறது, இதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும். விழுங்குவதில் சிக்கல் இருக்கலாம், ஒரு பக்க பார்வையில் குறைபாடு இருக்கலாம், அல்லது வலது இடது புறத்தை அறிவதில் சிக்கல் இருக்கலாம். நேராக போயிட்டுருப்பாங்க, ரைட் சைடு திரும்புங்க அப்படின்னா அவருக்கு ரைட் சைடு எது இதுவா அதுவா அப்படின்றது தெரியாது. லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்குங்க, இடது கை மேலே தூக்குங்க அப்படின்னா புரியாது எது இடது கை இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி வலது இடது குழப்பம் இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மை வரலாம், தோல் வலி அல்லது பிடிப்பு வரலாம். தோல் வலி வர்றது வந்து என்ன காரணம்னா சரியான உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது. கை கால் வலிப்பு வரலாம், ஃபிட்ஸ் சீசர்ஸ்ன்னு சொல்கிறோம், இது போஸ்ட் ஸ்ட்ரோக் சீசர்ஸ்ன்னு சொல்கிறோம், அதாவது பக்கவாதம் வந்தவருக்கு பின்னாளில் வரும் கால் கை வலிப்பு, பிறகு தலைவலி, இதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு வரலாம். இதெல்லாம் பக்கவாதம் வந்த நோயாளிகளுக்கு ஏற்படும் பின்விளைவுகள் ஆகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பி பிரகாஷ் அவர்கள் பக்கவாதம் என்ற தலைப்பில் ஆற்றுகின்ற உரை. ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்துருச்சு, இரண்டாவது முறையாக அவருக்கு பக்கவாதம் வராமல் தடுப்பது எப்படி, செகண்ட் டைம் வராமல் எப்படி தடுக்கிறது எப்படின்னா, பக்கவாதம் வருவதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை சரி செய்யணும். என்னென்ன காரணங்கள்? ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, ஒபிசிட்டி, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரெண்டாவது, முதல் முறை பக்கவாதம் வந்ததற்கான நேரடியான காரணத்திற்கு மருத்துவம் செய்வது. என்ன நேரடியான காரணம்? இரத்த குழாய் அடைச்சிருச்சு, அந்த இரத்த குழாய் அடைப்பை நீக்கி விடுதல். இருதய நோய் இருக்கிறது, அந்த இருதய நோய்க்கு நேரடியாக மருந்து கொடுக்கறது. இருதயத்துக்குள்ளார இரத்த கட்டு இருக்குது, அந்த இரத்தக்கட்டை நீக்கி விடுதல். இது மாதிரி டைரக்டான ட்ரீட்மெண்ட், நேரடியான மருத்துவம் செய்கிறது. அடுத்தது, மேலும் இரத்த குழாய் அடைபடாமல் பார்த்துக்கிறது. ஏற்கனவே ஒரு தடவை அடைச்சிருச்சு, இன்னொரு தடவை அடைக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கான மருந்துகள் தான் எடுத்துக்கணும். அது வந்து ஆஸ்பிரின், வார்ஃபரின் அப்படின்ற மருந்துகள் உங்கள் மருத்துவர் கொடுப்பார். அவர் கொடுத்த அளவில் அதை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மருந்துகளை மருத்துவர் அனுமதியின்றி நிறுத்தக்கூடாது. பக்கவாதம் வந்திருக்கும், இந்த மருந்துகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொல்வார். ஒரு மாதம் சாப்பிடுவாங்க, ரெண்டு மாதம், மூணு மாதம் சாப்பிடுவாங்க, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. எதுக்கு சும்மா மாத்திரை சாப்பிட்ணும்? நிறுத்திடுவாங்க. ஃபுல்லாக மாத்திரை நிறுத்திட்டாங்கன்னா அடுத்து ஒரு 15 நாளைக்குள்ளார பெரிய அளவில் பக்கவாதத்தோடு திரும்பி வந்து அட்மிட் ஆவாங்க. அதனால் மருந்துகளை மருத்துவர் அனுமதியின்றி நிறுத்தக்கூடாது. உங்கள் வேலைகளில் மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், கொஞ்சம் சுலபமான வேலையாக மாற்றிக்கோங்க. தொடர்ந்த உடற்பயிற்சி, பேச்சு பயிற்சி செய்யணும். இரத்த அழுத்த சர்க்கரை நோய் கையேடு வச்சுக்கணும். ஒரு டைரி ஒன்று போட்டு ரெகுலராக உங்களுடைய ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு போன ஒரு மாதத்தில் எவ்வளோ இரத்த அழுத்தம் இருந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்தில் இரத்த அழுத்தம் எவ்வளோ இருந்துச்சு. அதுக்கு தகுந்தபடி மருந்துகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது, நீண்ட நாள் படுத்த பின்னாடி திடீர்னு நின்னால் ப்ரெஷர் குறைஞ்சி போயிடும். ரொம்ப நாள் ஒருத்தர் படுத்திருக்கார், 15 நாள் பெட்லேயே படுத்திருக்கார் பக்கவாதம் வந்ததுன்னு, திடீர்னு அவர் எழுந்திரிச்சு நின்னார்னா அவருடைய இரத்த அழுத்தம் குறைஞ்சி போயிடும். இரத்த அழுத்தம் குறைஞ்சதுன்னா உடனே அவருக்கு மயக்கமாயிடுவார், மேற்கொண்டு பக்கவாதம் வரும், மேற்கொண்டு நிறையா பிரச்சனைகள் வரும். அதனால் ரொம்ப நாள் படுத்தவர் திடீர்னு எழுந்திரிச்சு உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார வச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க வச்சு, ஒரு ஒரு வார கால அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை படுக்கையிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். தலை சுற்றல் வந்ததுன்னா உடனடியாக நம்ம படுத்துக்கணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பி பிரகாஷ் அவர்கள் பக்கவாதம் என்ற தலைப்பில் ஆற்றுகின்ற உரை. அடுத்த கேள்வி, நான் எப்பொழுது பூரணமாக குணமடைவேன்? பக்கவாதம் வந்தவங்க கேட்குற மிக முக்கியமான கேள்வி, பூரணமாக எப்பொழுது குணமடைவேன்? பூரணமாக குணமடைவது என்பதற்கு ரொம்ப நாட்களாகும், மிக நாட்களாகும், ஒரு சிலருக்கு வருடங்கள் கூட ஆகலாம். முதல் 6 மாதங்களில் ரொம்ப நல்ல குணமாகும். முதல் 6 மாதங்களில் உங்களுக்கு சரியாகிற அளவு வந்து மிகச்சிறந்த அளவுக்கு நீங்கள் சரியாயிடுவீங்க. அடுத்த 3 வருஷங்களில் 90% குணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வர்ற குணம் வந்து ரொம்ப கம்மியான அளவு உங்களுக்கு குணமடையும். உடல் இயக்க பயிற்சி, ஃபிசியோதெரப்பி, மீளும் பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம், அது ரீஹாபிலிட்டேஷன், இதை வந்து பல வருடங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். பக்கவாதம் வந்தவர்களில் 30% பேர் பூரணமாக குணமடைகிறாங்க, 50% பேர் வேலைக்கே திரும்பிடுறாங்க, 70% பேர் தினசரி வாழ்க்கையை தானாக செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, 60% பேர் 20 வருஷங்களுக்கு அப்புறம் முழு குணம் அடைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு மேற்கொண்டு ஒன்றும் தேவைப்படாது. ஒருத்தருக்கு 40 வயசில் பக்கவாதம் வந்ததுன்னா 55 வயசுக்கு அப்புறமா அவர் வந்து முழுமையாக குணம் அடைஞ்சிடறாரு. 30% பேர் கொஞ்சம் 1 வருஷத்துக்குள்ளார பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைபாடுகளோடு தான் இருக்கிறாங்க. ஸோ பக்கவாதம் வந்தால் முழு குணமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது.
குணமடைவது எதை பொறுத்திருக்கின்றது அப்படின்னு பார்க்க போனால், எந்த வகையான ஸ்ட்ரோக் வந்தது, இரத்த குழாய் அடைப்பா உடைப்பா எதனால் வந்தது, எவ்வளவு அளவு மூளை சேதமடைந்துள்ளது, பக்கவாதம் வரும்போது நோயாளிக்கு வயது என்ன, எந்த அளவிற்கு அவருக்கு செயல் இழப்பு இருந்தது, பக்கவாதத்து கூட சேர்ந்து அவருக்கு வேற என்னென்ன நோய்கள் இருந்தது, அவர் குழந்தையா வயதானவரா, ஒவ்வொரு செயல்பாடும் எவ்வளவு விரைவில் சரியாகி வருகிறது, ஒரு கை சரியாக வரல அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அது சரியாகிறது, எவ்வளவு நாள் அவர் நினைவில்லாமல் இருந்தார், கோமாவில் இருந்தார். நோயாளிகளுடைய சுய ஊக்கம், ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லா ஊக்கத்தோடு இருப்பாங்க, நான் சரியாயிடுவேன், நான் நல்ல வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சுய ஊக்கத்தில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து உறவினர்கள் வந்து நிறைய ஊக்கம் கொடுப்பாங்க, வா நீங்கள் சரியாயிடலாம், நாங்கள் மருந்து கொடுக்குறோம், நல்லா நடந்துருவீங்க அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் ரெண்டும் இருக்காது, அவர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா அவ்வளோதான், இனிமேல் என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அவங்க உறவினர்களும் அவங்களை கைவிட்டுருவாங்க, யாரும் வந்து சரியாக பார்க்க மாட்டாங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, மனதளவில் ஊக்கம் கொடுக்க மாட்டார்கள். அது மாதிரி இருந்தால் அவருக்கு குணமடையக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறையுது. பக்கவாதம் வருவதற்கான காரணங்களை எந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து நாம் பக்கவாதத்திலிருந்து குணமடையலாம். ஆக எனது இந்த உரையாடலின் சுருக்க தகவல் வடிவம் என்னவென்றால், பக்கவாதம் அல்லது ஸ்ட்ரோக் என்பது பொதுவான ஒரு மூளையின் செயலிழப்பாகும். ஹார்ட் அட்டாக் போன்றே இந்த பிரெயின் அட்டாக்கும் ஒரு அவசர சிகிச்சைக்குரிய நோயாகும். இதை வராமல் தடுப்பது நமது மன பலத்தில் உள்ளது. உடனடி மருத்துவ உதவியால் சேதத்தை பல மடங்கு குறைக்கலாம். பக்கவாதம் நமது வாழ்வின் இறுதி கட்டம் அல்ல, முறையான அணுகுமுறையால் மெல்ல மெல்ல விடுபடலாம். பக்கவாத மருத்துவ குழு இதற்கென பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்டது. நரம்பியல் நிபுணர்களால் இது வழிநடத்தப்படுகிறது. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சையும் உடல் இயக்க பயிற்சியும் இதற்கான முறையான மருத்துவம் ஆகும். தேவையான பராமரிப்பும் ஆக்கப்பூர்வமான மன உணர்வும் பக்கவாத நோயாளிகளுக்கு புதிய வாழ்வினை அளிக்கும்.